வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா விங்ஸ் ஃபேண்டம் 850 பற்றி தான். ஸோ இது ஒரு டிடபிள்யூஎஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்க்ளூசிவ். விங்ஸ் எனக்கு தெரிஞ்ச எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, இந்த நூபியா ரெட் மேஜிக். ரெட் மேஜிக்னால் நம்ம என்ன சொல்லுவோம், கேமிங்க்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஃப்ரம் ZTE's நூபியா. எப்படி போகுது இல்லை? ஸோ அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னு வைங்களேன், லான்ச் பண்ணுற எந்த ஹெட்ஃபோனை பார்த்தாலுமே மோஸ்ட்டாக கேமிங் 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 அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சராக எப்போ பார்த்தாலும் இந்த லோ லேட்டன்சி பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் டிடபிள்யூஎஸ்னா ஒரு ஜெஸ்டர் இருக்குது, அதே சமயம் நெக் பேண்ட்னா அதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை ஒன் டேப்பில் வந்து நம்ம எப்பயுமே கேமிங் மோட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஸோ இந்த டிடபிள்யூஎஸில் என்ன யூனிக்னஸ் ப்ரோனா ஆரம்பமே சொல்லிடுறேன். டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து 2000 ரூபாய்க்கு கீழே கேட்குறீங்க இல்லையா. ஸோ அந்த பட்ஜெட்டில் நிறையா டிடபிள்யூஎஸ் இருக்குது. இதுதான் கிடையாது, ஏகப்பட்ட பிராண்டில் இருக்குது. போல்ட்டில் இருக்குது, போட்டில் இருக்குது, மிவியில் இருக்குது, ஓப்போவில் இருக்குது, ரியல்மியில் இருக்குது, ஒன் ப்ளஸ் நார்டு பட் கூட சில சமயங்களில் ஆஃபரில் 2199 அப்படிலாம் கூட கிடைக்குது. ஸோ இந்த 2000 ரூபாயை சுற்றி பார்த்தீங்கன்னா பிராண்டடும் இருக்குது. இவங்களாம் இப்போ பிராண்டட் இல்லையானா அப்படி சொல்ல முடியல. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே கடை, ஒரே வடகை. நேராக சைனா போக வேண்டியது, ஏதாவது ஒரு தெருவில் வந்து ஹெட்ஃபோன்ஸை வாங்க வேண்டியது, அதில் வந்து பேரை பிரிண்ட் பண்ண வேண்டியதுன்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பிரிண்டிங்க்கு அப்புறமா ஒரு சில வேலைகள் பண்ணலாம், எல்லா பிராண்டுமே பண்ணலாம். என்னென்னா டியூன் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சில கஸ்டமைசேஷன்ஸு, ஒரு சில ப்ராப்பரான ப்ரொஃபைல்ஸு, இதெல்லாம் லோட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அதே டிடபிள்யூஎஸ் தான் பட் பெட்டராக வந்து கன்சியூமரை போய் ரீச் ஆகும். கன்சியூமருக்கும் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை விங்ஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 800 பார்த்தோம்ல, ஃபேண்டம் 800, இது வந்து ஃபேண்டம் 850. இந்த 800க்கும் 850க்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அகைன் டிசைன் சேஞ்ச் தான். இவங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸு. ரெண்டாவது என்னென்னா, பட் வந்து ஆஸ் யூஷுவலுங்க, ஃபிட்டு இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி, ஸோ 1500 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதாவது 1499 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டால் இப்போயே சொல்லிடலாம், 50-50 தான். இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிடபிள்யூஸுமே 50-50 தான். இங்கே நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன், இதோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது கூட சொல்லியிருப்பேன், போல்ட் ஆடியோவை பற்றி போடும்போதும் சொல்லியிருந்தேன், ஒரு டிடபிள்யூஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போது ரிவ்யூ பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து எதில் செக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Flip 3 செக் பண்ணேன், அப்புறம் வந்து S20 Ultra செக் பண்ணேன், அப்புறம் Xiaomi 12 Pro செக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோன்லேயும் செக் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட்டில் ஃபார் ஷுர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்குறீங்க, உங்கள் வீட்லேயே 4-5 ஃபோன் இருக்கும், எல்லா ஃபோன்லையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சம்டைம்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஸை நல்லாவே பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த டிடபிள்யூஎஸ்ஸோட நெக் பேண்ட்லேயோ ஒரு எல்டேக்கு இல்லாட்டி ஆப்டெக்ஸ் இந்த சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் அந்த டிஃப்ரென்ஸை உணர்வீங்க. Up to 50 hours ப்ளே டைம் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க. அப்புறம் less than 40 ms லேட்டன்சி. ஸோ கேமிங்க்கு ஃபார் ஷுர் பெட்டர் தான், டவுட்டே வேண்டாம். அப்புறம் புல்லட் சார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. புல்லட் சார்ஜ்னு பார்த்ததுமே பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்துறாதீங்க, பட் ஓகே, 15 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னு வைங்களேன், 100 மினிட்ஸ்க்கு ப்ளே டைம், அதாவது 1 hour 40 minutes ப்ளே டைம். அப்புறம் கஸ்டமைஸ் டச் கண்ட்ரோல், ஏன்னா ஆப்ஸை போட்டிருக்கு, அதனால் நீங்கள் ஆப்பில் போய் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி லோ லேட்டன்சி கேமிங் மோடுக்கு, அதே சமயம் வந்து மியூசிக் ப்ளே பண்ணும்போது வந்து நீங்கள் லோ லேட்டன்சியை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோ லேட்டன்சி அப்புறம் இந்த ஆப்டெக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணும்போது என்னவென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகும், வேறு எதுவும் இல்லை. மல்டிபிள் ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்குது, இது ரொம்ப அட்ராக்டிவ் இல்லை, இதுக்கு முன்னாடி 800க்கு சொன்ன அதே கதை தான் இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஒரு ஈக்குவலைசர் செட்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பெட்டராக இருக்கும். அப்புறம் இயர்பட்ஸ் லொக்கேட் பண்ண முடியும், பேட்டரி பர்சன்டேஜ் இண்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் கஸ்டமைசபிள் மல்டிபிள் பிளிங்கிங். ஆமாங்க, இப்போ நம்ம பட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைட் எரியும், அதோட பேட்டர்னை நீங்கள் டிசைன் பண்ண முடியும். அதுவும் எங்கன்னா ஆப்பில் இருக்குது, ப்ரீத்திங் எஃபெக்ட் வேணுமா, ஃப்ளாஷ் வேணுமா, என்ன ஏதுங்கிறத நீங்கள் வந்து அங்கே சூஸ் பண்ண முடியும். ஸோ பாக்ஸில் போட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2999, பட் இவங்க விற்கிறது 1499. இன்னும் பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், IPX5 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு, 13mm டிரைவர்ஸு, அப்புறம் ஃபுல் டச் கண்ட்ரோலு, 15 meters வரைக்கும் ரேஞ்சு, ப்ளூடூத் 5.3, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது, குவாட் மைக் ஃபார் கால்ஸ், என்வரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்கிறாங்க, டைப் சி சார்ஜிங். பட் கால்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, அகைன் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் வந்து உணர முடியும். பட் இருக்கலே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இந்த பட்ஸ் லைவு, பட்ஸ் ப்ரோ, ஒன் ப்ளஸில் பட்ஸ் ப்ரோ, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட், ஈவன் நத்திங் இயர் ஒன் யாராவது வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் கிடைக்கிற
அந்த ஏஎன்சி வந்து உங்களுக்கு ஏஎன்சியோட இஎன்சி வந்து உங்களுக்கு இங்கே அப்படியே எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. பட் இந்த பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும். இன்டோர் கால்ஸ்க்கு ஓகே, வாக்கிங் போகும்போது கால்ஸ் ஓகே. ஸோ இதிலலாம் பெரிய லெவலில் இஷ்யூஸ் இருக்காது. நம்மகிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் பார்த்தீங்களா, அதனால் வெளில எடுத்ததுமே நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது, அதெல்லாம் டவுட் இல்லை. நார்மலாக அந்த பிளாக்ல வந்து க்ரீன் லைட் எரியும், இந்த ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைட் எரியும். அதுவும் அந்த கான்ட்ராஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த கேஸோட டெக்ஸ்சர் செம சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, ஃப்ரண்ட்டில் அந்த லைட் எரியுதா. இண்டிவிஜுவலாக இந்த கேஸோட டோரை வந்து ஒவ்வொரு பட்டுக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு பட்டும் தனியாக மாஸ்டராக வேலை செய்யும். சாமத்தை இது எதுக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டோர் கால்ஸ்க்கு நீங்கள் வாங்கலாம், கேமிங்காக வாங்கலாம், ஆடியோ குவாலிட்டி வந்து மிக்சட் ஃபீல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை, பேட்டரி லைஃப்காக வாங்கலாம், அண்ட் ஓவரால் வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் டிசைன் மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போதும் சரி, கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட் இந்த மாதிரி யோசிக்கும் போதும் சரி, வேல்யூ ஃபார் மணி தான். ஆப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்குற அளவுக்கு இங்கே எதுவும் பெருசாக பிரம்மாண்டம்லாம் இல்லை. பட் இந்த ஆப்பில் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஈக்குவலைசர் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா அவுட்புட் வந்து பிரில்லியண்டாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஹையர் த வால்யூம் டிஸ்டார்ஷன் கேரண்டீடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்களேன், அப்போ கூட நல்லாயிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், வந்திருக்கும் சிவபரணி, பார்க்கலாம், பை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சு மிச்சி சௌபாக்யா.